உறங்க வேற நம்ம கூட ஏத்திட்டு உசுர வாங்குறானே. வண்டி அந்த பந்தாபாடி அறிவுல உனக்கு அறிவுலடா. சந்தோஷம் நம்ம சந்தோஷம், ஆனா அந்த முட்டை காட்டிக்க கூடாது. இவங்க வேற இலங்கி அழிக்கிறாங்களே, என்னடா சொல்ற உண்மையாடா? அவன் சொல்ற உண்மைதான். மாமே அந்த பொண்ணு கூட ஜாலியா பேசிக்கிறாப்ல கம்மாக்கரையில. இந்த தமராக்கி நாட்டுக்காரரை பத்தி என்னன்னு தெரியாது, வச்சுக்கிறேன் நாளைக்கு அவனை. வாங்க மாப்பிள வாங்க. ஆனா நல்லா வாங்கின மாப்பிள, அந்த முறையே அந்துவோம்னு பயமா இருக்கு மாமே. ஏன் மாப்பிள, ஏன் என்னாச்சு? சும்மா இருந்த வீட்டுல உனது நிச்சயத்தை பண்ணிவிட்டு ஓ மகளை அடக்கி வைக்காம இருக்கியா? இது என்ன மாமி ஆயா? மாப்பிள நீ எதனால சொல்றேன்னு தெரியும் மாப்பிள, இந்த மருது சொன்னா சொன்னதுதான். கல்யாணம் நடக்க போங்க மாப்பிள, தைரியமா போங்க. அப்படி நடந்துட்டா உனக்கு நல்லது எனக்கு நல்லது, ஆனா அப்படி நடக்கலைனா நான் தூக்கு தூக்க போறது இல்ல. அம்பளம் கூட பாக்காம மொத்த குடும்பத்தை நான் தூக்கு தூக்க கொண்டு போயிருவேன். புரிஞ்சுக்குங்க, இதே என் வேத வாக்கு. ஏன் சித்தப்பு பல்லடியார் வடைக்கு போத மாதிரி உட்காந்துக்கிட்டு இந்த போடு போடுறானயா? ஏண்டா இறமைக்கு பிறந்தவனே சித்தப்பு, சித்தப்பு நான் நாய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன், கண்டுக்கிறாம இருக்கா? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கா? அத்தை தின்னே ஓச்சு வாங்கிருக்க, இங்க வர இளமனே நான் கத்திக்கிட்டு இருக்கேன், கப்பு கம்பு சின்ன மணியா இருக்கேன். அட குடிய கிடந்த வேலை, என் அப்ப சுத்த அழிக்காம அழிக்கிறாங்க. உங்களை சோறு ஓட்டு வளர்த்ததுக்கு நாலு ராச வளர்த்து நாய கொண்டாந்து வளர்த்திருந்தா அவங்கள ஒண்ணு கொலை ஏத்துருக்குடா, கரிய கொத்தா கொண்டாந்துக்கடா. நன்றி கட்ட நாய்களா சாயங்காலம் செல்ல மாட்டேன் இருக்கடா, அங்க வச்சுக்கண்டா உங்கள எந்திரா நாயில எந்திரா.